ராதிகா இப்போது அவங்க தலையில் அவங்களே மண்ணலி போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து நம்ம பாக்கியா வந்து கேட்ரிங் பிஸ்னஸ்ஸை நடத்திக்கிட்டு போயிருப்பாங்க ஆனால் கேட்ரிங் இவங்களுக்கு கொடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து ராதிகா சொல்லிடுறாங்க இப்போ வந்து ராதிகாவுடைய எம்பிடி வந்து இந்த இடத்துல நம்ம கிட்ட வந்து உங்களுக்கு கேட்ரிங் ஆர்டர் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய பணத்தை போட்டு நான் செலவு பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து பாக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்ரிங் ஆர்டர் எடுத்து கொடுத்தவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே அவரும் எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவர்தான் அதனால தான் நான் நம்பி இவ்வளோ பணத்தை போட்டேன்ற மாதிரி வந்து போனால் பாக்கியா வந்து ராஜேஷ்கிட்ட போய் சொல்கிறாங்க அவரும் வந்து அந்த பாக்கியா ஹஸ்பண்டை வந்து இந்த ராதிகா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சதோடு இல்லாமல் அவங்க பிஸ்னஸையும் காலி பண்ண பார்க்குறாங்க இதுக்கு ஏன் நீ துணை போகிறேன் அவங்க உனக்கு ஒரு ஸ்டாஃப் தானே அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும் பாக்கியா மாதிரி கே கேட்ரிங் ஆர்டரை எடுத்து நடத்துகிறவங்க வந்து கண்டிப்பாக முன்னேறுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சப்போர்ட் பண்ணுற அதுக்கப்புறம் வந்து ராதிகா வந்து ஆஃபீஸ்லேயும் அசிங்கப்படுறாங்க ஏன் இவ்வளோ ஒரு கேட்டுக்கிட்டால் ஜென்மமாக இருந்தக்க உனக்கு பழி வாங்குற நோக்கம் இருந்தால் நீ அதை பண்ணிக்கோ என்னை வச்சு எதுக்காண்டி வந்து நீ வந்து இவ்வளோலாம் பிளான் போடுற அப்படின்னு இப்போ நம்ம ராதிகாவுடைய எம்டி வந்து அப்படியே பாக்கியாவுக்கே கேட்ரிங் ஆர்டர் போகிறது இன்னொரு பக்கம் வந்து மறுபடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இந்த ராதிகா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்